வெல்கம் டு யூடியூப் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு போக்குவரத்து காவல்துறை வந்து நம்மளோட இருசக்கர வாகனத்தை வந்து இன்சூரன்ஸ் எல்லாமே ஹெல்மெட் எல்லாமே செல்லும் பொழுது வந்து பெயின் போட்டிருந்தாங்கன்னா அது எப்படி கட்டலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குரோம்ல போயிட்டு சர்ச் பாக்ஸ்ல வந்து ஈச்சலான்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் அதுதான் வருங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சலான் நம்பரு, வெஹிக்கிள் நம்பரு, டிரைவிங் டிஎல் நம்பர்னு சொல்லியிருக்கோம், அது டிரைவிங் லைசன்ஸ் நம்பருங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சலான் நம்பரை வச்சு நம்ம அமௌண்ட் கட்டிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டி நம்பரை வந்து என்ட்ரி பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரைவிங்ஸ் லைசன்ஸை வச்சு நமக்கு ஃபைன் போட்டிருந்தாங்கன்னா அந்த நம்பர் என்ட்ரி பண்ணி கொடுத்து நம்ம வந்து அமௌண்ட் கட்டிக்கலாம். அமௌண்ட் பண்ணுறது ஈஸிங்க. நம்ம ரெண்டே நிமிஷத்தில் வந்து எப்படி அமௌண்ட் கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து வெஹிக்கிள் நம்பர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து இன்ஜின் நம்பர் கேட்கும். இது இன்ஜின் நம்பர் என்ட்ரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎல் நம்பர்னு சொல்லியிருக்கோம், டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வந்து என்ட்ரி கொடுத்து நீங்கள் வந்து கிட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசிப்ட் காட்டும் என்ன எப்படின்ட்டு. சரி ஓகே. அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்லுக்கு வந்து நான் வெஹிக்கிள் நம்பர் வந்து என்ட்ரி கொடுத்து நான் வந்து அமௌண்ட் பே பண்ணி கட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஹிக்கிள் நம்பர் வந்து என்ட்ரி பண்ண போகிறேன். டிஎன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து இன்ஜினோட கிளாசிக்கல் நம்பரு ப்ளஸ் வந்து இன்ஜினோட நம்பர்லாம் கிளிக் பண்ணி நான் கேப்சர் கோடெலாம் போட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் வந்துருச்சு. சலான் டேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 எனக்கு வந்து அமௌண்ட் வந்து இருக்குது போட்டிருக்கிறாங்க. ஆனால் அவனும் அமௌண்ட் கட்டில் பெண்டிங்னு காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேமெண்ட் டைப்பில் வந்து பே நோன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் வெரிஃபிகேஷன் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் வந்து போடுங்க, மொபைல் நம்பர் 10 நம்பர் போடுங்க. போட்ட உடனே வந்து ஓடிபி கேட்கும். ஓடிபி வெரிஃபிகேஷன் வரதுனால நமக்கு வந்து அந்த ஓடிபி 5 நம்பர் வந்து என்ட்ரி கொடுங்க. அப்படி வந்து என்ட்ரி போட்டுட்டு நீங்கள் திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் மெத்தட் ஆப்ஷன்லாம் வரும். பார்த்துட்டிங்கன்னா நான் ஓடிபி போட்டுட்டேன். ஓடிபி போட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷனு எது எதுன்னு காட்டும். பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடில் போயிட்டு கிளிக் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு ஏடிஎம் கார்டை வச்சு நம்ம அமௌண்ட் பே பண்ணலாம். ப்ளஸ் வந்து நான் இப்போ யூபிஐ வச்சு நான் அமௌண்ட் பே பண்ணுற போகிறேன். யூபிஐ நான் ஐடி போட்டு நான் வெரிஃபை கொடுத்துட்றேன். வெரிஃபை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன்பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன்பேலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது பேனுங்கிற சொல்லி ஆப்ஷன் கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்து ஃபோன்பே ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ப்ரொசீடியர் டூ பேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் அமௌண்ட்டை நம்ம கட்ட வேண்டும். ஈஸியான மெத்தேடு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.